74வது அரசியல் சாசன தின விழாவையொட்டி உச்சநீதிமன்ற வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள அம்பேத்கர் சிலையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திறந்து வைத்தார். ஆதித்யா விண்கலம் ஜனவரி 7 L1 சுற்றுப்பாதையில் நுழையும், இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். இந்தியாவின் ஏற்பாட்டில் இந்தோனேசியாவில் சிறுதானிய உணவுத் திருவிழா. ஒடிசாவில் புதிய இந்தியாவுக்கான புதிய கல்வி பிரச்சாரத்தை குடியரசுத் தலைவர் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் சூரிய சக்தி மின் உற்பத்தி 7000 மெகாவாட்டாக அதிகரிப்பு. வாரணாசியில் மீண்டும் காசி தமிழ் சங்கமம் மத்திய கல்வி அமைச்சகம் டிசம்பரில் நடத்துகிறது. இந்திய சீன எல்லை ஒப்பந்தத்தின் 30வது நிறைவு. மிகவும் சக்தி வாய்ந்த காஸ்மிக் கதிர் மர்மமான அறியப்படாத தோற்றத்திலிருந்து பூமியை தாக்குகிறது. கத்தாரில் நடைபெறும் ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் அனீஸ் பன்வாலா 25 மீட்டர் ராபிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றார். நவம்பர் 25 பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினத்தை குறிக்கிறது.